நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான ஸ்வீட் ரெசிபி சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வெளியில நல்ல மொறுமொறுவா, உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை நீங்கள் பண்டிகை காலங்களில் பண்ணலாம், இல்லை குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கூட பண்ணித்தரலாம். இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நமுத்து போகாமல் நல்ல மொறுமொறுப்பான தன்மையுடைய இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இது 1/2 கிலோ அளவு மைதா இருக்கும். இது கூட 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் வந்து உருக்கிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும், இல்லைனா அதிகமாயிரும். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் இல்லைனா டால்டா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த நெய்யை மாவோட எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு இந்த மாதிரி திருகி திருகி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சோமாஸ் எப்போதும் மொறுமொறுவாக இருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கையில் எடுத்து இது போல் டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஹோல்ட் ஆகணும், ஒரு ஷேப்புக்கு வந்து அது வரணும். அப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அதே போல். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு கையில் பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக பிசைய முடியும். அதே மாதிரி கை வந்து அதிகம் வலிக்காது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இடி உரல் இருக்கும்ல, குட்டி உரல் வச்சுருப்போம், அது வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுவாக டேஸ்டியான சோமாஸ் கிடைக்கும். இப்போ அது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முழு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து 3 கப் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு தான் சாப்பிட போகிறோம், அதனால் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக ட்ரை ஆகிறது வரைக்கும் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேங்காய் வந்து ரொம்ப கரிஞ்சும் போயிடக்கூடாது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், தேங்காவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது வந்து கரெக்டான பக்குவம், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சுவையில் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க சர்க்கரை அளவு வந்து கொஞ்சம் மீடியமான ஸ்வீட்னஸில் இருக்கும். நீங்கள் அதிகம் நல்லா சர்க்கரை சாப்பிடுவீங்கன்னா 3 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை தேங்காய் கலவையோடு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்டஃபிங் நீங்கள் அதிகம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 2 கப் அளவு பொட்டுக்கடலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பொட்டுக்கடலையுடைய குவான்டிட்டி அதிகப்படுத்தும் போது சர்க்கரையும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஸோ உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் வந்து வெதுவெதுப்பாக இருக்குது, ரொம்ப சூடாக இல்லை.
வெதுவெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சர்க்கரை கரையணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரையை நீங்கள் வேணும்னா பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படியே சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து கடுகடுன்னு இருக்காது. கண்டிப்பாக நம்ம பொரிக்கும் போது அது நல்லாவே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நான் இதில் சர்க்கரை சேர்த்துருக்கேன்ல, நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெல்லம் கூட பொடி பண்ணி சேர்க்கலாம். அதே குவான்டிட்டி தான். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மாவு நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம பிசைஞ்சு வச்சதை விடவே இது ஊறும்போது நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். ரொம்ப பெரிய சைஸில் உருண்டைகள் செஞ்சிடக்கூடாது, சின்ன சின்ன சைஸில் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் மாவு. இதை நீங்கள் லேசாக இது போல் உருட்டி வச்சாலே போதும். கிராக் இல்லாமல் உருட்டணும்லாம் அவசியம் இல்லை. இதே மாதிரி மீதற்கு எல்லா மாவுளையும் நம்ம உருண்டை செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லா மாவுளையும் உருண்டைகள் செஞ்சாச்சு. இதை இப்போ மூடியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கூட காஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இது போல் தட்டிட்டு நார்மலாக நம்ம பூரிக்கு மாவு திரட்டுவோம்ல அந்த மாதிரி திரட்டிக்கணும். முடிஞ்ச அளவு ஒல்லியாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் மொறுமொருவாக இருக்கும். ரொம்ப முந்தையாக திரட்டிக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப மெருதுவாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அது மொறுமொருவாக இருக்காது. எந்த அளவு நீங்கள் ஒல்லியாக திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சோமாஸ் வந்து நல்லா மொறுமொருவாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன தடவணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் திரட்டலாம், ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி சோமா சாச்சி யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி சோமா சாச்சி இல்லாதவங்களுக்கு கையிலேயே ஈஸியாக டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மாவு திரட்டியாச்சு. இதோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்ல ஒல்லியாக திரட்டியிருக்கேன். இதே மாதிரி மீதற்கு எல்லா மாவையும் திரட்டி வச்சுருங்க. சின்ன சின்ன பூரி சைஸில் திரட்டி வச்சுருங்க. உங்களுக்கு திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வரமாவு தூவிக்கலாம், அதாவது மைதா மாவு தூவி நீங்கள் திரட்டிக்கலாம். நம்ம இது போல் மாவு திரட்டி வச்சிட்டோன்னா நம்ம அச்சில் வச்சு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம சோமாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சோமாஸ் அச்சில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை இது போல் வச்சுருங்க. நீங்கள் மர அச்சு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் அச்சு இருக்குது அந்த அச்சு கூட யூஸ் பண்ணலாம். இது உள்ள உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுருங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓரங்களில் தண்ணி அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிக்கும் போது ஸ்டஃபிங் வந்து பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். இப்போது டைட்டாக இது போல் அழுத்திடுங்க. அழுத்திட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வெளியில் எடுத்துருங்க. இதை மறுபடிக்கும் நம்ம உருட்டி திரட்டி சோமாஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதே மாதிரி மாவு அச்சில் ஒட்டாமல் வர்றதுக்கு நீங்கள் அச்சிலையும் நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணணும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சோமாஸ் வந்திருக்கு. அதோடய டிசைன்ஸே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களில் இருக்க மாவை நீங்கள் வெட்டி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு 5-6 சோமாஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்செடுங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவுண்டாக மாவு திரட்டிக்கோங்க. ஓரங்களில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் ஸ்டஃபிங் வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஓரங்களில் இருக்க மாவை இது போல் எடுத்து விட்டுருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மாவை ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் டிசைன் போட்டுடலாம். எந்த பக்கம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம தண்ணி தொட்டு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அது ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி கார்னர்லேருந்தே க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் சிம்பிளாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கூட பொரிக்கலாம். இல்லை இந்த டிசைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு மாவாக எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி பழக பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ கடைசியாக இருக்க மாவை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாவு நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், கையிலையும் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியாச்சு. நம்ம அச்சில் வைக்கிற டிசைனை விட இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது அந்த டிசைன் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் பொரிச்சதுக்கப்புறமா.
இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோமாஸ்கெல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. ஒரு டைமில் ஒரு 4-5 சோமாஸ் கிட்டே சேர்த்துக்கோங்க. கடாயோட அளவை பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். இடையிடையில் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. சோமாஸ் எண்ணெய் உள்ளே போட்டதுக்கப்புறம் மேலே எலும்பி இது போல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன் நிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சோமாஸ் வந்து கொஞ்ச நாள், அதாவது ஒரு 1-2 நாள் மட்டும்தான் மறுமருவாக இருக்கும். அதுக்கப்புறமா நமுத்து போக ஆரம்பிக்கும். அதனால் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும், அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா சோமாஸையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பழகும்போது 1 கப் மாவு இல்லைனா 2 கப் மாவு மட்டும் சேர்த்து பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அதிக குவான்டிட்டியில் பண்ணுறதுக்கு நீங்கள் 1/2 கிலோ மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மொறுமொருவான சோமாஸ் சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோமாஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.